அடுத்ததா கொலஸ்ட்ரம் சீம்பா இதுல இருந்து உருவாக்கப்படுறதுதான் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ஸோ கொலஸ்ட்ரத்தில் ஐந்து விதமான இம்யூனோ குளோபுலின் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இம்யூனோ குளோபுலின்ஸ் அப்படிங்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமான மூன்று ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொலஸ்ட்ரம்லேருந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் திங் குரோத் ஃபேக்டர் ஸோ வளர்ச்சிக்கான தேவைகள் ஸோ என்ன விதமான ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் நம்ம பாடியில் இந்த வளர்ச்சிக்கு தேவைப்படுதோ அதெல்லாமே தூண்டக்கூடிய விஷயம் கொலஸ்ட்ரம்ல இருக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள் ஆல்ரெடி சொன்ன மூன்று விதமான டிஃபென்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த மூன்று ஃபேக்டர்ஸ் இதை தூண்டக்கூடியது கொலஸ்ட்ரம்ல இருக்கு அதே போலதான் கொலஸ்ட்ரம்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு மினரல் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அண்ட் ஃபேட் கொழுப்பு இருக்கு ஸோ எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்கிறனாலுமே நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இது கொலஸ்ட்ரம்லேருந்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும் ஸோ கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ரெண்டாவது உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அதே போல அலர்ஜி ஸோ சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட உடனே என்ன ஆகும்னா அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த அலர்ஜி கண்ட்ரோல் ஆகுது அதே போல வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் இதில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸோ இல்லை ரிப்பேர் ஸோ இது எல்லாமே சரி பண்ணி நம்மளுடைய செல்ஸை திரும்ப ரெஜுவனேஷன் அதாவது புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் ஏற்படுது ஸோ சில பேர் ரொம்ப நோய்பட்டு இல்லை ஏதோ ஒரு நோயினால ரொம்ப சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும் அவர் அந்த டிசீஸ்லேருந்து வேகமாக முன்னேற்றம் ஏற்பட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஸோ அந்த ஹெல்த் கண்டிஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உணவுலேருந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இருந்துச்சுனாலுமே அதை தீர்க்கக்கூடியது கொலஸ்ட்ரம் போன் டென்சிட்டி ஆர் போன் மாஸ் ஸோ எலும்புகளில் கால்சியத்தோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொலஸ்ட்ரம்ல இருக்கு ஸ்கின் நம்ம உடம்புல லார்ஜஸ்ட் ஆர்கன் நான் முன்னாடியே சொன்னேன் அதே மாதிரி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஆர்கன் என்னன்னா ஸ்கின் ஸோ ஸ்கின் எலாஸ்டிசிட்டி ஆர் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் கொலஸ்ட்ரம் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ மெமரி பவர் இது அதிகமாகும் அதே போல் நல்ல கொழுப்போட அப்சார்ப்ஷன் இதையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரம் ஸோ மூணு கேப்சூல் கொலஸ்ட்ரம் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம்